விவாதத்தை தொடங்கி வைப்பவர் மாண்புமிகு உறுப்பினர் திரு கே ராஜு அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வரலாற்று சிறப்பு வாய்ந்த பேரவையினை வழிநடத்தி செல்லும் பேரவைத் தலைவர் உங்களுக்கும் அரசினை முன்னின்று நடத்தி செல்லும் மாண்பு முதல்வர் அவர்களுக்கும் மாண்பு அமைச்சர் பெருமக்களுக்கும் மக்கள் பணியாற்ற வந்துள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் எனது வணக்கத்தை தெரிவிப்பதோடு முல்லை பெரியார் அணை கட்டிய பெண்ணி வாழ்ந்த இல்லம் இருக்கிறது நிதியமைச்சர் அவர்கள் அன்பு பேரவைத் தலைவர்களே நாங்கள்லாம் அஞ்சு வருஷம் எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்கும்போது எத்தனை தடவை குறுக்கீடு வந்தது எவ்வளோ நேரத்துக்கு வந்தது வாய்ப்பு கிடைக்காதெல்லாம் எங்களுக்கு இன்னும் நெஞ்சில் மறக்காமல் இருக்கும் அதெல்லாம் தாண்டி மாண்பு முதலமைச்சர் நேற்று பெருந்தன்மையாக எங்களுக்கு தெளிவான ஒரு கட்டளை இட்டிருக்கிறார் அதனால் குறுக்கீடு செய்கிறதில் எனக்கு இன்னும் விருப்பம் இல்லை தவறான கருத்தை பதிவு செய்கிறார் அது ஒன்றுக்கு மாத்திரம் நான் குறுக்கீடு செய்கிறேன் இன்னும் பேசுகிறதா இருந்தால் கேட்பேன் பத்து வருஷமாக நீங்கள் இருக்கீங்களே இதெல்லாம் நீங்கள் பேசலாமே அந்த இல்லம் வந்து பெண்ணிக் இல்லமே கிடையாது அது வெளிப்படையாக வெ வெளிவந்திருக்கு பெண்ணிக் குயிக் மரணமடைந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அந்த இல்லம் கட்டப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு அப்போ அது பென்னி குய்க்கோடைய இல்லமாக இருந்திருக்கவே முடியாது இவ்வளோ தெளிவான விளக்கம் வந்த பிறகு உறுப்பினர் வந்து அந்த தவறான கருத்தை இங்கே பதிவு செய்யக்கூடாது என்றதற்காக மட்டும்தான் நான் குறுக்கீடு செய்கிறேன் இல்லைன்னா நான் குறுக்கீடு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜ் அவர்கள் தென்குகைக்கு நினைவாக இருந்த இடத்தை அப்புறப்படுத்தி அந்த இடத்துல கலைஞர் பெயரால் அமையவிருக்கக்கூடிய நூலகம் கட்டப்பட இருக்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார் ஏற்கனவே இது சட்டமன்றத்துக்கு வெளியிலும் பேசப்பட்டிருக்கிறது அப்போவும் விளக்கம் பொதுப்பணித்துறை அமைச்சர் மூலமாக தெளிவாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுதும் சொல்லுகிறேன் ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள் அதை நாங்கள் மாற்றுவதற்கு எந்த நேரத்திலும் தயாராக இருக்கோம் எந்தவித ஆதாரமும் கிடையாது ஒரு தவறான பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது சட்டமன்றத்திலும் பதிவாக கூடாதுக்காகத்தான் இந்த விளக்கத்தை நான் சொல்லியிருக்கிறேன் சொல்கிறாங்கன்னு சொல்கிறத ஒரு முன்னாள் அமைச்சராக இருந்துவினீங்க ரெண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மூணாவது முறை வந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்க அது சொல்வது போது உங்களுக்கு பெருந்தன்மையை குறைப்பதாக இருக்கிறது ஆதாரம் இருந்தால் சொல்லுங்கள் மாவட்ட மத்திய கூற்று வங்கிகளின் மக்களுக்காக சேவை செய்ய நூற்றி முப்பத்தி ஏழு கிளைகள் துவக்கப்பட்டுள்ளது அவர்கள் மாண்பிகு பேரவைத் தலைவர் அவர்களே மத்திய கூற்று வங்கிகள் ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் மத்திய கூற்று வங்கி இருபத்தி மூணுலையும் அது லாபத்தில் இல்லை நஷ்டத்தில் இருந்துச்சு பத்து வங்கிகள் தான் லாபத்தில் இருந்துச்சு பதிமூணு வங்கிகள் நஷ்டத்தில் இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஆறில் தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்தவுடன் இருபத்தி மூணு வங்கிகளையும் லாபத்திற்கு கொண்டு வந்தது தலைவர் கலைஞர் ஆட்சி இன்னொன்று உங்களை சொல்லிடுறேன் ஒரு விவரத்தை நீங்கள் சொல்கிறீங்கள சாதனை என்ன அதுக்கு சொல்கிறேன் இன்னொரு விஷயம் என்னான்னு கேட்டீங்கன்னா முன்பு ரெண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்கும் நானூற்றி எழுபத்தஞ்சு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அது மட்டும்தான் லாபத்தில் இருந்துச்சு மொத்தம் நாலாயிரத்தி நானூற்றி எண்பத்தோரு சங்கத்தில் மொத்தம் இவ்வளோ தான் இருந்துச்சு நானூற்றி எழுபத்தஞ்சு ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்தவுடனே அண்ணன் கோசிமணி அவர்கள் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தவுடது ஏறத்தாழ மூவாயிரத்தி தொள்ளாயிரம் வங்கிகளுக்கு பக்கமாக அது லாபத்திற்கு கொண்டு வரப்பட்டது தலைவர் கலைஞர் ஆட்சியில் என்பதை மாண்மிகு உறுப்பினருக்கு உங்கள் வாயிலாக நினைவூட்ட விரும்புகிறேன் குறிப்பாக இப்போ வந்து சொன்னாங்க நாலாயிரம் கிடங்குகள் கட்டப்பட்டது எங்கள் ஆட்சியில் சாதனை செய்தோம் என்று சொன்னார் தொண்ணூறு சதவீதம் ஒன்றிய அரசினுடைய நிதி நபார்டுனுடைய நிதி வழங்கப்பட்ட காரணத்தால் அது கட்டப்பட்டது இது மாநில அரசினுடைய நிதியிலிருந்து கட்டப்பட்டது அல்ல ஏன்னா எல்லா துறைகளுக்கும் எல்லா நிதியும் வரும் ஒன்றிய அரசினுடைய நிதி வரும் மாநில அரசினுடைய நிதி வரும் ஆனால் இந்த கிடங்குகள் எல்லாம் கட்டப்பட்டு பயனே இல்லாமல் இருந்துச்சு ஆனால் எங்கள் முதல்வர் இன்றைக்கு பொறுப்பேற்றிருக்கின்ற மாண்புமிகு முதல்வர் தளபதியார் அவர்கள் இந்த கிடங்குகள் எல்லாம் உங்களுடைய ஆட்சி காலத்தில் காலியாக கிடந்தது பயன்பாடு இல்லாமல் இருந்தது இப்பொழுது கொள்முதல் செய்யக்கூடிய நெற்களை விவசாயிகள் நெல் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அத்தனை கிடங்குகளிலும் அஞ்சு லட்சம் டன் வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த கிடங்குகளில் அந்த நெற்கள் சேதாரம் அடையாமல் இருப்பதற்கு நல்ல அரிசியை தரமான அரிசியை மக்களுக்கு வழங்குவதற்கு இன்றைக்கு அவர்கள் முதல்வர் அவர்கள் ஆணையிட்டு அந்த பணியும் இப்பொழுது இந்த பொற்கால ஆட்சியில் தலைவருடைய மக்கள் விரும்புகின்ற ஆட்சியில் மக்கள் ஆட்சியில் தலைவர் தளபதியுடைய ஆட்சியில் இன்று நாங்கள் அதை நிறைவேற்றுவதற்காக தயாராக இருக்கிறோம் இன்னும் நிறைய செய்திகளை நம்ம சொல்லலாம் குறிப்பாக நீங்கள் சொன்னைய பட்டியில்லா கடன் நாங்கள் இத்தனை லட்சம் கொடுத்தோம்னே வட்டி கடன்னா இந்தியாவில் அது தலைவர் கலைஞரை தவிர இல்லை முதல்ல விவசாயிகளுக்கு இன்சென்டிவ் இன்சென்டிவ்னா ஊக்கத்தொகை ரெண்டு பர்சன்ட் கொடுத்தார் மூணு பர்சன்ட் கொடுத்தார் அடுத்த வருஷமே ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்போதில் அடுத்த வருஷமே ஒன்றுமே வேணாம் வட்டியே இல்லாமல் விவசாயிக்கு கடன் கொடுக்குறேன் என்ற திட்டத்தை மாநில அரசு ஒன்றிய அரசு பணம் கொடுக்கவில்லை என்றாலும் மாநில அரசினுடைய நிதியிலிருந்தே நான் வழங்குவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அன்றைக்கு வட்டியில்லா கடன் என்ற திட்டத்தை கொண்டு வந்த பெருமகனார் பிதாமகன் தலைவர் கலைஞர்